வெள்ளி வந்தாலே அது வெற்றி தரும் வெள்ளியாக இருக்கும், உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் வெள்ளியாக இருக்கும், உற்சாகத்தை கொண்டு வரும் வெள்ளியாக இருக்கும், அது போல புதிய வர்த்தமானியை கொண்டு வந்திருக்கின்ற அது பத்திய தகவலை தருகின்ற வெள்ளியாகவும் இந்த வெள்ளி அமைந்திருக்கிறது. வணக்க மக்களே, வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு, நீங்க மீண்டும் ஒரு முறை காலை நேர வணக்கங்கள். இந்த COVID-19 தடுப்பதற்காக, கொரோனாவை தடுப்பதற்காக அது போல புதிய சட்ட ஒழுங்கு விதிமுறைகளை அடங்கிய விசேட வர்த்தமானி ஒன்று நேற்றைய நாளில் வெளியிடப்பட்டது. சுகாதாரத்துறை அமைச்சரின் கையெழுத்தோடு நேற்று இரவு வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானி பற்றிய முழுமையான விடயங்கள் சூரியன் காலை செய்தி அறிக்கை உங்களுக்காக வந்திருக்கும் விவரங்களை நீங்க சூரியன் செய்தி இணையதளத்தின் மூலமாக தெரிந்திருக்கலாம். இதிலே மிக முக்கியமானது, இந்த விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக சிறை தண்டனை இருக்கிறது, பாரிய தண்டனைகள் இருக்கின்றன, அபராதங்கள் விதிக்கப்படுகின்றன. 10,000 ரூபாய் மனோ கையெழுத்துகிறார், 10 என்று சொல்லி உண்மைதான், 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இது நாட்டில் இப்பொழுது காணப்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை. உலகம் முழுவதும் இப்பொழுது இருக்கின்ற அனைவருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை. இந்த பொதுவான பிரச்சனையில் சுகாதார கேடு விளைவிப்போரினால் தான் இந்த COVID-19 தொற்று ஏற்படுகிறது. தெரியாதனமா தான் எங்களுக்கு வைரஸ் தொற்றுகிறது, ஆனால் நாங்கள் தெரிந்தே மற்றவர்களுக்கு கொடுத்து விடக் கூடாது என்றுதான் இந்த விதிமுறைகள். ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வழங்கப்பட்டுக் கொண்ட சில விதிமுறைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு தனிநபரும் கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகள் இருக்கின்றன. இந்த முகக்கவசங்களை அணியும் போது இப்படி மூக்கு வரை நீங்கள் அணிந்திருப்பது மிக முக்கியமானது. சில பேர் தாடைக்கு கீழே அணிகின்றார்கள், சில பேர் மூக்கை கொஞ்சம் விட்டு சுவாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அணிகின்றார்கள். அப்படி அணிவதில் பிரயோசனமே கிடையாது, இதை பற்றி குறிப்பிட்டிருந்தோம். அதுபோல அலுவலகங்களில் சில நேரங்களில் நாங்கள் சமூக ஒழுங்கு நடைமுறைகளை கடைபிடிப்பதில்லை, இந்த தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறுவோர் பல பேர் இருக்கிறார்கள். இப்படியானவர்களுக்கு எதிராகத்தான் சட்டம் பாயும் என்பதற்காக இந்த புதிய வர்த்தமானி கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாள் மிக முக்கியமாக இந்த கொரோனா காலத்தில் உணவு பற்றிய நிறைய விடயங்களை நீங்க உணர்ந்திருப்பீங்க. எனவே இந்த நாளை பொறுத்து பாத்தீங்கன்னா உலக உணவு நாள். எனவே இந்த உலக உணவு நாளில் குறிப்பாக நிறைய பேர் உணவு இல்லாமல் உலகம் முழுவதும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்காங்க. அந்த நாளை உங்களுக்கு விழிப்புணர்வு செய்முகமாக இந்த நாள் உங்களுக்காக சிறப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. 1945 இந்த உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. குறிப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம், கடந்த 2 நாட்களுக்கு முதல்ல நோபல் பரிசு உலக உணவு திட்டத்துக்கு தான் வழங்கப்பட்டது என்று சொன்னால், இப்போ 10 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு உணவு அளித்ததன் காரணமாக அவர்களுக்கான சிறப்பான சேவைக்காக நோபல் குழு இணைந்து அந்த அவர்களுக்கான அந்த அமைதிக்கான நோபல் பரிசனை வழங்கியிருக்கிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னவென்று சொன்னால், உலக உணவு திட்டம் கருப்பொருள் சொல்லியிருக்கிறாங்க, வளருங்கள், வளர்த்துக் கொடுங்கள், ஒன்றாக நிலைநிறுத்துங்கள் அப்படின்ற கருப்பொருளை சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அனைவரும் இந்த விவசாய பொருட்களையும் வளர்க்க வேண்டும், எங்கள் குழந்தைகளையும் வளர்க்க வேண்டும், உணவுக்காக தேடுவோரை ஒன்றாக சேர்த்து அவர்களுக்கான உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். எனவே உலக உணவு மற்றும் விவசாய அமைப்புக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்வோம். அதுபோல இந்த உணவுகளை விளைவிப்போர் அத்தனை பேருக்கும் உணவை சரியான கட்டுப்பாட்டு விலையில் வழங்குவதற்கு இப்பொழுது முன்னின்று இழைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டியது மிக முக்கியமாகிறது. நேற்று நாளில் மனோஜ், மீண்டும் உலகம் முழுவதும் உள்ள COVID-19 தொற்றாளர்களில் மரணித்தோரின் எண்ணிக்கை 6,000 கடந்திருக்கிறது. காலை சூரியன் செய்திகளுக்கு பிறகு இதுவரை உள்ள இந்த 24 மடத்து காலத்தில் 6,107 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். 3 நாடுகள் வழமை போல பட்டியலில் முதல் இடங்களை பெற்றிருக்கின்றன. அமெரிக்கா, இந்தியா, பிரேசில் முறையே 874, 835, 734. இலங்கையை பொறுத்தவரை நேற்றைய தினம் 19 பேருக்கு புதிய தொற்றுகள் உருவானதை பற்றி அறியப்பட்டது. கொழும்பிலே ஒரு சில இடங்களில் தனித்தனியாக முடக்கப்பட்ட சில பகுதிகளை பற்றி பார்த்தோம், அவர்களுக்கு COVID-19 தொற்று எடுக்கப்பட்டது. கொழும்பு மாநகர சபையில் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இப்படியான விஷயங்களை அறிந்து கொள்கிறோம். இவையெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தருகின்ற விடயங்கள், கவனமாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள், சமூக இடைவெளியை பேணிக் கொள்ளுங்கள், ஆபத்து உங்களுக்கு வருகிறது என்று தெரிந்தால் உடனடியாக வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், இப்படியான விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. அதைத்தான் நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். காரணம், COVID-19 இன்னமும் சமூக தொற்றாக வரவில்லை என்று சொல்லி அரசாங்க தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. சமூக தொற்றாக வராமல் இருப்பதற்கு தான் இப்படியான நடவடிக்கைகள். அப்படி இருக்கும்போது வீதிகளில் வாகன போக்குவரத்து சடுதியாக குறைந்தே இருக்கிறது. பாடசாலைகள் அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இதுபோல சில தனியார் நிறுவனங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமை ஆரம்பித்திருக்கின்றன. சில அமைச்சர்களிலும் கூட அப்படியான நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. முடியுமானவரை உங்கள் நடமாட்டங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் சொல்கின்ற முக்கியமான தகவல். எனவே இந்த முக்கியமான விடயங்களோடு தொழிற்சங்கங்கள், சூரியராகங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்களை கொண்டு வந்து தரும் என்பதை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். மீண்டும் நிகழ்ச்சிக்கு அனுசரணத்தின் நிகழ்ச்சியை சிறப்பு